இன்னைக்கு என்ன சொல்ல போறா அப்படின்னு யோசிக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏன் நம்ம பூந்தோட்டத்துக்குள்ள வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பூ அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும், ஒண்ணு தலையில வச்சுக்கணும்னு தோணும், இல்லனா சாமிக்கு வைக்கணும்னு தோணும், இல்லனா புடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தோணும். பூ அப்படின்னாலே நமக்கு எவ்வளவுதான் தோணும், பட் இந்த பூக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். மலர் மருத்துவம் இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கான்செப்ட். மலர் மருத்துவமா, மலரை வச்சு என்ன மருத்துவம் பண்ண போறீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள வரலாம். அதை நமக்கு கிளியர் பண்றதுக்காக தான் மருத்துவ களஞ்சியம் வர்மக்கலை ஆசான் டாக்டர் பொன் அண்ணாதுரை அவர்கள் நம்மளோட இன்னைக்கு இருக்காங்க. அவர்கிட்டதான் இந்த மலர் மருத்துவம்னா என்ன, அதை நமக்கு எப்படி அவங்க சொல்லி தர போறாங்க, அது மூலமா நமக்கு என்னென்ன பயன் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ மலரோட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடையும் பாருங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்ப வந்து மலர் மருத்துவம் அப்படின்றத பத்தி நீங்க சொல்றதா சொல்லுவீங்க. பொதுவா வந்து மக்கள் மனசுல வந்து மலர் அப்படின்னா அது ஒரு ஃபிளவர், அவ்வளவுதான். அதை சாமிக்கு வச்சோமா, ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தோமா, லப்பருக்கு வாங்கி கொடுத்தோமா, வீட்டுல இருந்தா தண்ணி ஊத்தி வளர்த்தோமா, ரோட்ல இருந்தா அப்படியே பாத்துட்டு ரசிச்சுட்டு போடுமா, அவ்வளவுதான் மலர்னா எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு விஷயங்கள் தான். பட் மலருக்குள்ள நிறைய மருத்துவம் இருக்குன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா, மலர் மருத்துவம்னா என்னன்னு சொல்லுங்க. என்னென்ன மலர்ல இருந்து என்னென்ன மருத்துவம் பண்ணலாம், அதை என்னென்ன நோய்க்கு பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா, நாங்களும் வீட்டுல இருக்கிற மலர் எல்லாம் பறிச்சு விரிச்சு வச்சு ஏதாவது ஒரு மருத்துவம் பண்ணி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு சேர்த்து வாழ்ந்துக்குவோம். அதுக்காக முதல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு மலர் மருத்துவம் என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல மலர் மருத்துவம் அதாவது ஃபிளவர் ரெமடிஸ் அப்படின்னு சொன்னா, இது வந்து டாக்டர் பேட்ச், லண்டன்ல டாக்டர் பேட்ச் அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தாரு. அவர் வந்து ஆங்கில மருத்துவர், அதாவது 25 ஆண்டுகளாக வந்து ஆங்கில மருத்துவம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல, கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாருனாக்க, அடுத்து வந்து ஹோமியோபதி படிக்கிறார். அவரே MBBS படிச்சுட்டு ஆங்கில மருத்துவம் படிச்சு திருப்பி அவரே என்ன பண்ணுறாருன்னா ஹோமியோ படிக்கிறார். 50 வயசுல ஹோமியோ மருந்து படிக்கிறாரு. அப்போ ஹோமியோ படிச்சுட்டு ஹோமியோ மருந்து கொடுக்குறாரு. ஹோமியோ மருந்து நல்லா ஒர்க் ஆகுது என்றாலும் கூட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன் நிறைய இருக்கு. கலர் கலர் மாத்திரையா கொடுத்து? ஆமா, இல்ல அது கலர் மாத்திரை, ஆங்கிலத்துல கலர் மாத்திரை. இந்த என்ன கொடுக்கலாம், ஹோமியோ மருந்துக்கு வந்து மனசை ஸ்டடி பண்ணணும். உங்க மனசு நீங்க என்ன ஒண்ணு பிடிக்கும், அதை பிடிக்கும் ஏன் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு மருந்து, அதாவது இப்ப ஒரு காய்ச்சல் வச்சிருக்கேன், இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம், இப்ப எனக்கு நம்ம 4 பேருக்கு காய்ச்சல்னு சொன்னா ஆங்கில மருத்துல அலோ பேராசிட்டமோல் தான் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. இப்படி இதுல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி ஒரு மருந்து, உங்களுடைய கேரக்டர் தகுந்த மாதிரி மருந்து, மருந்து எல்லாம் சிரிப்பு சிரிப்பு காட்டினா அதுக்கு ஒரு மருந்து, அடுத்து உம்னா அதுக்கு ஒரு மருந்து, இப்படி எல்லாம் வந்து அது மாதிரி வந்ததுனால அப்ப வந்து என்ன பண்ணார்னா, என்னடான்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டு, என்னடா இது சரியா கொடுக்கலன்னு சொல்லி அப்படியே காடு மேடெல்லாம் வந்துட்டு அலையிறாரு. அவர் ஒரு அவநம்பிக்கை வருது. அவநம்பிக்கை வந்த உடனே போயிட்டு பாட்டீங்கன்னு சொன்னால், அந்த மலர் செடிகள் இருக்குல்ல, இது மாதிரி அதுல போயிட்டு அப்படியே இது பண்றாரு. ஒரு மலர்கிட்ட போயில அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்ப இந்த மலர் வந்து இந்த மலருடைய மனம் நம்பிக்கையை ஊட்டுகிறது வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. அடுத்து வந்து ராக்ரோஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அதை என்ன பண்ணாருன்னா, ஒரு குதிரை வந்து அடிபட்டு பூச்சி, அந்த அதாவது பீதி அதிர்ச்சியில் இருக்கிற அந்த குதிரை அடிபட்டு ஒன்று, இந்த ராக்ரோஸுங்கிற ஃபுல்லர் வந்து இந்த மாத்திரை மருந்தை கொடுக்குறாரு. இந்த குதிரை நல்லா போச்சு, ஓகேவா, குதிரை சரியாயிருச்சு. அப்போ வந்து இந்த மருந்துகள் வந்து மலர் மருந்துகள் வந்து நோயை குணமாக்குறது, நம்பிக்கையை ஊட்டுகிறது என்று கருபிச்சாரு. இப்ப மனிதர்களை வந்து 38 கேரக்டரா பிரிக்கிறார். அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உள்ள மருந்தை கொடுத்தீங்கன்னா அது நோய் சரியா போயிடும். எப்படி ஆளுன்னு தெரிஞ்சு மருந்து கொடுத்தாலே சரியா போயிடும். அவருக்கு என்ன நோய் பிரச்சனை கிடையாது, ஒரு கொழுப்பு கட்டி இருக்கு, லிபோமா கொழுப்பு கட்டி இருக்கு. இது கொழுப்பு கட்டி என்பது சாதாரண கட்டி. இப்ப சாதாரண கட்டி என்ன பண்ணுவோம், ஐயோ இது வந்து கேன்சரா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இது தேவையில்லாத பயம். ஓகேயா, உண்மையிலே ஒரு வியாதி வந்துருச்சு, அது வந்து ஒரு வியாதி வந்து கட்டி வந்துச்சுன்னா அது தேவையில்லை பயம்.
அப்ப தேவையுள்ள பயம் தேவையற்ற பயம் அப்புறம் பிரிக்கிறாரு. பெரிந்தா பிரிக்கிறாரு. இன்னொன்னு ஈஸியா சொல்றாங்க, ஒரு கரப்பம் பூஜை வச்சுங்களேன், அதை பார்த்து லேடிஸ் வந்து ஐயோ ஐயோ கரப்பம் பூஜை வச்சு பயப்படுறாங்க இல்லையா, அது வந்து தேவையற்ற பயம். ஒரு நல்ல மாம்பு கடிக்க வருது அப்ப பயப்படணும், அது தேவையில்லை பயம். இப்ப மனிதர்களை இது மாதிரி பிரிச்சு அவங்களுக்கு வந்து இந்த மருந்துகள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கல அந்த நோய் வந்து அந்த நோய் சரியா போச்சு. அதாவது எந்த நோயுமே பிரச்சனை இல்லை, அவர் மனசுக்கு தான் மருந்து. அது மாதிரி பிரிச்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்க பிரிச்சு கொடுக்கறதுல ஓகே, என்னென்ன மலர் எங்கெங்க இதெல்லாம் ரோஜா பூ மல்லிகை பூ அந்த பூ நினைச்சிருப்பீங்க. மல்லிப்பூனா உடனே தலையில வச்சுக்கலாம், ரோஜா பூனா வேணா ரோஸ் வாட்டர் தயாரிப்போம் தலையில வச்சுக்கோம். இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலர்கள் வந்து இயற்கையிலேயே வைத்திய குணம் உடைய காட்டுல வளரக்கூடிய மலர்கள். இப்ப நம்ம ஊர்ல விளையா ரோஜா பூ மல்லிகைப்பூ இதெல்லாம் கிடையாது. வந்து அந்த மலர்களை வந்து தேர்ந்தெடுத்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு மருந்துக்குள்ள குணநலங்களை கண்டுபிடிச்சு அதை வந்து நோயாளி கொடுக்குறப்ப நல்லா ரிசல்ட் கிடைச்சி அதை இது பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சொன்னால் 200 ஆண்டுகளுக்கு இந்த மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த மருந்து தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஃபியூச்சர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மருந்து வந்து தயாரிச்சு ஏற்கனவே வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க சொன்னது உண்மைதான். இதுல முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம தகுந்ததான் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மனநிலை தான். இந்த சின்னதா கொழுப்பு கட்டி இருக்கும், பெருசா பயப்படுவா, பெருசாவே உனக்கு கேன்சரா கேன்சர் தரடா பாத்துக்கலடா போட அப்படின்னு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். சோ வந்து மனநிலை தான் எல்லாத்துக்குமே காரணம். சில பேருக்கு தலைவலி நார்மலா தலை மட்டும்தான் வலிக்கும், தலையே வெடிக்கிற லெவலுக்கு பில்டப் போடுவா. சில பேருக்கு இதயமே வெடிக்கும், அதை பத்தி கவலையே படாம போயிட்டு இருப்பான். சோ எப்பவுமே வந்து மனநிலை அப்படின்றது முக்கியம். என்னதான் மெடிசின் சாப்பிட்டாலும் நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. சோ மனநிலையை வச்சு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து பயனுள்ளதாகவும் இருக்கு, சரியாகுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்னும் இதுல கூடுதல் தகவல்கள் ஏதாவது சொன்னீங்க? அதாவது இந்த கூடுதல் தகவல் என்ன சொன்னா, இப்போ ஒரு ஒருத்தர் வர்றாருன்னா அவருடைய பேச்சு நடை உடை அவருடைய வர்ற தோரணை அவருடைய வர்ற தோரணை அவருடைய பேச்சு அதுலேருந்தே அவர் எந்த 38 கேரக்டர் எந்த கேரக்டர் தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த 38 கேரக்டர்ல நான் வந்து 18 நம்பர் கேரக்டர் செயலிலும் வேகம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாம் நீங்க உங்களை பேச விட மாட்டாங்க, அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சொல்லிலும் செயலிலும் வேகம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அது மாதிரியான கேரக்டர் இம்பேஷியன்ட் பேர் 18 நம்பர் கேரக்டர். இப்ப எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த 18 நம்பர் புலவர் இருக்கு இல்லையா, இம்பேஷன் புலவர் ரெமடிஸ், அதை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சரியா போயிடும். ஆனா இப்போ இதுல என்ன ஒரு பியூட்டினா, 18 நம்பர் பூ போ, 18 சரியா போயிடும். 18 வயசுல இருந்து 81 வயசு வரைக்கும் ஜாலியா வாழ்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெமெடி வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. உண்மையாவே இது ஆச்சரியப்படுத்துது. இப்போ இவ்வளவுதான் மனிதர்களோட நோய் வந்தா மனிதர்களோட மனநிலை இப்படிதான் இருக்கும், அந்த மனநிலைக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்றதுலாம் வந்து உண்மையாவே காட்ஸ் கிரேஸ் தான். நமக்கு இந்த மாதிரி மருத்துவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இதை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாமா, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வயசானவங்க? இது வெரி குட், அருமையான கேள்வி. சாதாரண குழந்தையிலிருந்து வயசான வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்ப ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அழுகுது, அது பால் கொடுத்தாச்சு பால் கொடுத்தது மூலம் அழுதுகிட்டு இருக்கும். அது ஏன்னா அம்மா சேருது, அதுக்கு பயம் இருக்கு, தனிமையா இருக்கிறோம், பயப்படுது அப்படின்னு சொல்லி அந்த தனிமை பயத்துக்குள்ள மருந்து கொடுக்கணும். அந்த குழந்தை தனியா இருக்கிறப்ப புரியல உங்களுக்கு, சாப்பிட்டா கூட வந்து அழுதுன்னு சொன்னா அது அம்மாவுடைய துணை தேவை, துணை நாடு, துணையை தேடுகிறது என்று பொருள். அப்ப அதுக்கு அந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இந்த செடி கொடிகளுக்கும் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, விலங்குகளுக்கு இதை கொடுக்கலாம். இப்ப நான் வந்து என்னுடைய நண்பர் இப்ப சென்னையில வந்து எனக்கு ஆட்டுக்குடியை பிரசன் பண்றாங்க, அந்த ஆட்டுக்குடியை நான் கார்ல கூட்டு வர்றேன். கார்ல வந்து ஃப்ரெண்ட் நான் ஓட்டுற டிரைவர் சீட் இருக்கு, பக்கத்து சீட் இருக்கு இல்லையா, அது கீழே உட்கார வச்சுட்டேன். அதுக்கு ஒரு இலதெல்லாம் கொடுத்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து வந்துகிட்டே இருக்கு. வந்த உடனே அதுக்கு பயம் இருக்கு. வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த தண்ணியில வந்து மின்னலஸ் இருக்கு இல்லையா, தேவையான பயம் அந்த குடிச்சிட்டு குடிச்ச உடனே பார்த்தா அது பாட்டுக்கு பயத்தான் போய் தைரியம் பாத்துக்கிறேன். அது மாதிரி செடிக்கு உணர்வு கேட்கலாம். இங்க பாருங்கள், ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. இப்ப இந்த இது இருக்கு இல்லையா,
இதுக்கு தண்ணி ஊத்தையில இப்ப இந்த ஒரு அம்மா தண்ணி ஊத்துனாங்கல்ல, இது தண்ணி ஊத்தையில அப்படியே ஜாலியா இருக்குமா, சிரிச்ச மாதிரி இருக்கு இலைகள்லாம். இதே அவங்க வந்து கட்டற இடத்துக்கு வந்து கட் பண்ண இல்ல சோகமாயிரும். நெற்பயிரை புடுங்கி நடுறோம் இதுக்கு வந்து இந்த மலர் மருந்த அந்த மிம்லத்தை வந்து தண்ணியில கலந்து விட்டுருங்க. பயம் இல்லாம அது பாட்டு கப்ப கப்பன்னு வளர்ந்துரும். இது வாங்குறோம், எங்க வீட்டு வயல்ல கொண்டு போய் நடுறோம். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப என்ன ஆக்சுவலா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இத பண்ணாதீங்கன்னு சொன்னா அதை பண்ணுவாங்க. இப்ப டிவி பாக்காதீங்க தலைவலிக்குன்னு சொன்னா டிவி பாத்துட்டு தலைவலினதுக்கு அப்புறம் மாத்திரை வாங்க போயிட்டு இந்த மாத்திரையில சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேக்குது. சோ இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த மலர் மருத்துவம், மலர்னா சாதாரண விஷயம் தான், பட் மலர்ல நிறைய விஷ மலர்கள் அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். இப்ப இந்த மலர் மருத்துவத்துல இருந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இதுல வந்து பக்க விளைவுகளே கிடையாது. இப்ப பக்க விளைவுகளே கிடையாது. இப்ப பல பேர டாக்டரை பார்த்துட்டேன், பல மருத்துவ பாட்டை நிறைய மருந்து மாசு அப்படியே சரியா போன சொல்லு ஹார்ஸ் அப்படின்னு இருக்கு, ஹார்ஸ் அப்படிங்கிற மருந்து இருக்கு, இதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை சரியா போயிடும். ஆமா, இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், சந்தேக பேர் இருக்காங்களே, சந்தேக பேர்வழி. இப்ப இந்த சந்தேக பேர்வழி ஒருத்தர் உண்மையான நிகழ்ச்சி, ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் உங்க வீட்டு சந்தோஷப்படுவார். தண்ணி கொண்டாந்து வச்சா அதுல விஷயங்கள் வந்துருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுவாரு. டீ வச்சா டிவில விஷயங்கள் வந்துருப்பாங்களோ பாரு. என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தண்ணி கொண்டு வச்சீங்கன்னா அவங்க வீட்டு சாப்பிடும் தண்ணி சாப்பிட்டு தான் அதை குடிப்பாரு. டீ கொண்டு வந்தா அந்த கிளாஸ்ல இருக்க டீயே குடிக்கணும், சாப்பிடுவாரு. இவருக்கு வந்து இதுக்கு வந்து இது சந்தேக புத்தி, தேவையற்ற சந்தேகம். இதுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு மலம் வந்து கொடுத்து அவருக்கு தெரியாமலேயே அதுல போட்டோம். எதுல சாப்பிட அந்த சாப்பாட்டுல இல்ல, அந்த டீல போட்டுட்டோம். டீல போட்ட உடனே இப்ப அந்த டீ அவர் ஒய்ஃபு சாப்பிட்ட தானே வந்து அவங்க சாப்பிடுவாரு. ஒய்ஃபுக்கு அந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவருக்கு தானே. அப்ப இவங்க சாப்பிட்டு பார்த்தாலும் சாப்பிட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டாரு. அப்ப அவரோட மனநிலை மாறிடுச்சு. பட் இவருக்கு இவங்க அந்த நோய் இல்லாதவங்களுக்கு கொடுத்ததுனால சைடு வீட்டு கிடையாது. அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, இந்த கேன்சர் பேஷண்ட் வந்து அதை அவநம்பிக்கை இருக்கும், நம்ம மீண்டே வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுக்கிறதுக்கு ஊட்டுக்கிற மலம் வந்துருக்கு. அதை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையிலேயே அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அந்த நோய். ஆமாம், கண்டிப்பாக நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வியாதி என்ன வியாதியாக இருந்தாலுமே சரிதான், பட் நம்ம மனசளவில் தைரியமாக இருந்தோம்னா 2 வருஷம் வாழ்றவங்க 20 வருஷம் கூட வாழ்வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் சாக கிடக்கிறவன்ட்ட போய் ஏய் பொழைச்சிருவாடா எந்திரா அப்படின்னு சொன்னால் கூட பொழைச்சிருவானா, ஆனால் பொழைக்க கிடக்கிறவன்ட்ட போய் நீ செத்து போயிடுவானா போய் சேர்ந்துருவானா, அந்த மாதிரி வந்து மாற்றி அவங்க கிட்ட பேசக்கூடாது. ஸோ ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மருந்தாக வந்து இந்த மலர் மருத்துவம் இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஈஸியாக போய் சேரணும். பட் இதை நாங்கள் எங்கே வந்து வாங்கலாம், யாருக்கிட்ட வாங்கலாம், எங்கே கிடைக்கும்? அதுதான் நீலவேணி. இப்போ இது என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு வந்து நெய்வேலியில் சென்டர் இருக்கு, சென்னையில் சென்டர் இருக்கு, பட்டுக்கோட்டையில் சென்டர் இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் வர்றாங்க, ஒருத்தர் வர்றாங்க. ஸோ வந்தாங்கனாக்கா அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க என்ன பிரச்சனை சரி, அவங்க மனநிலையை ஸ்டடி பண்ணணும், அவங்க எந்த கேரக்டர்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து கொடுத்தனுப்பீங்கன்னு நான் முடிஞ்சு. இதில் வந்து இல்லை எனக்கு வர முடியலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய என்னென்ன பிரச்சனை, எப்படியா கொண்ட மனிதர் அப்படின்னு சொல்லி, இது வந்து வர்றது நல்லது, வர முடியாத பட்சத்தில் நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப்ல அவங்க நம்மளுக்கு ரிப்ளை பண்றப்ப அந்த மெடிசன் வந்து நம்ம கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம், கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம், அவங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேயா? ஸோ கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான நோயாளிகளை நாங்க வந்து காப்பாத்திருக்கோம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது நான் கேட்டே ஆகணும். இப்போ எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து நம்ம ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம். அதிகபட்சமா நம்ம உடம்ப தாண்டி நம்ம எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, நல்ல மருத்துவம் பாக்குறவங்களா இருக்கட்டும் இல்ல நல்ல மருந்துகளாவே இருக்கட்டும், நம்ம ஏன் அதை தேடி போறது இல்லைன்னா, ஒரு பயம் நமக்குள்ள பணம் அதிகமா இருக்குமோ காசு அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். சோ இந்த மலர் மருத்துவத்துல வந்து எவ்வளவு அதிகபட்சமா காஸ்ட் ஆகும், இந்த மருந்தெல்லாம் எவ்வளவு ஆகும் தெரிஞ்சா மக்களுக்கு தெரிஞ்சா ஓகே கம்மியான பிரைஸ் தான், கம்மியான பிரைஸே நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து கேர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சோ அவங்க வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால பிரைஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது வந்து அருமையான கேள்வி. இது வந்து வெறும் 100 ரூபாய், அதாவது மினிமம் 100 ரூபாய். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் வந்து 800, 1000 அதுக்கு மேலே போகாது.
இது எடுத்துக்கிட்டாலே அவங்க நோய் நல்லா போயிடும். சரியாயிடும். மேக்ஸிமம் 100 rupees தான். நேரடியாக வந்து 100 rupees கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் அவங்க. இல்லை கொரியர் அப்படின்னா அந்த கொரியர் சார்ஜ் வந்து எவ்வளவோ டாக்ஸ் வச்சு பெரும்பாலும் 40 rupees 60 rupees வரும். அந்த கொரியர் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணிடுவோம். இவ்வளவு தான், இவ்வளவுலே அவங்க மனசை சரி பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன கிடைக்குன்னு சொன்னால், இப்போ குடும்ப சண்டை வச்சுக்கலாம், மேலோட்டாக குடும்ப சண்டைன்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த குடும்ப சண்டைக்கு உள்ளே ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். இந்த குடும்ப சண்டை ஏன் வருது அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டு பேருமே சொல்லிக்காம ஒரு ஒரு புள்ளியை வச்சுட்டு அதே ஒரு கோட்டை போட்டு வளர்த்துக்கிட்டே அவர் வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த என்ன அப்படிங்கறத அந்த மையத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா ஈஸியா நம்ம குணப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மன மருத்துவத்துல வந்து உண்மையிலேயே ஒரு கிரேட் ரெமெடி. இதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு நோயில்லாத நிலகத்தை உருவாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞர் சொல்றாரு, ஒரு சைக்காலஜிஸ்ட், உலகத்தில் உள்ள 80% நோய்களுக்கு காரணம் மனசு தான்ட்டார். 20% உடல் சார்ந்த நோய்கள் தாங்க, மனம் சார்ந்த நோய் 80%. அப்ப நம்ம இந்த நோயாளியை அவருடைய மனநிலையை அறிஞ்சு நம்ம குடுக்கிறப்ப நல்லா சூப்பர், ரொம்ப ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை, அதை யாருக்கிட்ட சொல்றது, என்ன ரெமெடி நமக்கு அப்படின்றத தெரியாம தான் பல பேர் பல பிரச்சனையை சந்திக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் அங்க போய் பார்க்கலாமா அங்க போய் பார்க்கலாமா அங்க போய் பார்க்கலாம், எங்கேயுமே போய் பார்க்காம போய் சேர்ந்துற மனநிலையில தான் எல்லாருமே இருக்கோம். பயங்கர பிரஷர்ல இன்னைக்கு நம்ம சுத்திட்டு இருக்கோம். பட் ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் இல்லாமல், ரொம்ப தூரம் நீங்கள் அலைய வேண்டிய அவசியமும் இல்லாமல், நீங்கள் யாருன்றதை சொன்னாலே போதும், உங்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை தரத்துக்காக மலர் மருத்துவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம பொன் அண்ணாதுரை சாரோட சேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் லிங்க் இருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனையாடா சுச்சிபி மேட்டர்டா இது அப்படின்னு சொல்லி ஒரு 100 rupees கொடுத்து மாத்திரையை வாங்கி உள்ளே போட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக உங்கள் உடலை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை நம்பி நாங்களும் இருக்கோம், எங்களை நம்பி நீங்களும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூஸான மருத்துவத்தை பற்றின நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க, மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கின்றதையும் சொல்லிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். நண்பர்கள், நேசம் நேயர்களே, வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தினீங்க சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சதுமே தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோ.